So, if you have a diabetes, you can use the diabetes food. You can use the body to wipe the body. So, usually, what do you say? Sugar உள்ளவங்க வந்து அவங்களோட காலை வந்து அவங்க முகத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ காலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம டெய்லி எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ஃபேஸை அழகாக வச்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோமோ காலையில் அதேமாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு அர்த்தம் வந்து டெய்லி நம்ம காலை வந்து பார்க்கணும். ஸோ நம்மளால் டேரெக்டாக பார்க்க முடியல, அட்லீஸ்ட் கண்ணாடி வச்சு பார்க்கணும். இல்லைனா நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஃபுட்டை வந்து டெய்லி பார்க்க சொல்கிறது பெட்டர். ஸோ ஏன்னா நிறைய பேர் சுகரில் இருக்கவங்களுக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கும், எதாவது அடிபட்டிருந்தால் கூட தெரியாது. ஸோ பார்க்கறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபுட்டை வந்து எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈரப்பதத்தோடு இருக்கிறது சேஃப் கிடையாது. நகம் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணணும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக கட் பண்ணிங்கன்னா இன்க்ரோயிங் ஆஃப் நெயில்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் தெரியாமல் நம்ம சதையை கட் பண்ணிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்டு ரெண்டு வரலுக்கு நடுவில் வந்து எப்போவுமே வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரத்த ஓட்டம் இருக்கா, உணர்ச்சிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு வாட்டி அவங்க செக் பண்ண சொல்கிறது பெட்டர். அண்டு அஸ் அ முக்கியமாக காலை வந்து நம்ம முகத்தை எப்படி பராமரிக்கிறோமோ காலையும் அதே மாதிரி பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். அதாவது சக்கரநோய் வராமல் நம்ம எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா எல்லாரும் வந்து சக்கரநோய் வந்ததுக்கப்புறம் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருந்தால் வருவாங்க. பட் ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூ. ஸோ நம்ம முன்னாடியே நம்ம வாழ்க்கை நடைமுறை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம டயபிட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் அதிக வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னா உடல் பருமன் இருக்கவங்க, ஏற்கனவே அப்பா அம்மா டயபிட்டிஸ் இருக்குது, அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் பூரா இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ எப்படி நம்ம வராமல் பார்த்துக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாழ்க்கை நடைமுறை, ஸோ அட்லீஸ்ட் 30-40 minutes ஆஃப் எக்ஸசைஸ் டெய்லி, வாரத்தில் அட்லீஸ்ட் 5 நாள் ஆகாதது 6 மணி நேரம் வாக்கிங் போகிறது பெட்டர். சுகருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு கார்டியாக் டிசீஸ் இதே மாதிரி வராமலும் பார்த்துக்கும். அண்ட் ஹெல்த்தி ஃபுட், ஸோ நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும். அண்ட் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு வர்றதுக்கான ரிஸ்க் இருந்துச்சுன்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம சுகர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறையை கடைபிடிக்கிறது மூலமாக நம்ம டயபிட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ நான் பேச போகிறது வந்து அதாவது பெண்கள் எந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் சக்கரநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதை பற்றி. ஸோ இப்போது வந்து உடல் பருமன், இந்த பிஎம்ஏன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தோம், அந்த பிஎம்ஏ வந்து மோர் தென் 23 இருந்தால் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம அப்பா அம்மா இல்லை முன்னோர்களுக்கு ஏற்ற டயபிட்டிஸ் இருந்தால் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்டு நம்ம வாழ்க்கை நடைமுறை, ஸோ ஆரோக்கியமான உணவு சாப்பிடாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இருந்தோம்னா அவங்களுக்கும் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் ஏற்கனவே ப்ரெக்னென்சி அப்போ ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், ப்ரெக்னென்சியில் ஒரு டயபிட்டிஸ் இருந்தால் அவங்க ஆஃப்டர் ப்ரெக்னென்சி தகுந்த முறையில் அவங்க வாழ்க்கை நடைமுறை மாற்றலைன்னா ஃப்யூச்சரில் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னும் ரொம்ப முக்கியமானது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ்னு டயக்னோஸ் வச்சுருப்பாங்க, இரகுலர் பீரியட்ஸ், உடல் பருமன், இந்த முடியெல்லாம் ஃபேஸில் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி பிசிஓஸ் இருக்கிறவங்களுக்கு டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காச்சும் கார்டியாக் வாஸ்குலர் டிசீஸ் இல்லை அவங்களுக்கே ஒரு கார்டியாக் டிசீஸ் இருக்குது, லேடிஸ்க்கு இருக்குன்னா பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அவங்களுக்கும் ஃபியூச்சரில் டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ முக்கியமாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இந்த பிசிஓஎஸ், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், ப்ரெக்னென்சியில் வர டயபிட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சு, உடல் பருமன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டயபிட்டிஸ் இருக்கா சக்கரநோய் இருக்கான்னு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு டயபிட்டிஸ் வந்தால் ஈஸியாக முன்னாடியே கண்டுபிடிக்கிறது நல்லது. அதோட முக்கியம் வந்து இந்த ரிஸ்பெக்டர்லாம் இருந்துச்சுன்னா ஒழுங்கான எக்ஸசைஸ் டயட் எல்லாம் பண்ணி டயபிட்டிஸ் வராமல் பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர்.
ஸோ இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து சக்கர நோயும் ப்ரெக்னென்ட் டைமில் வர சக்கர நோய் பற்றி. ஸோ அதில் ரெண்டு வகை உண்டு, ஒன்று வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வர சக்கர நோய். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4வது மாதம் இல்லை 5வது மாதத்துக்கு அப்புறம் யூஸ்வலாக வரும். இன்னொன்று வந்து ஆல்ரெடி சக்கர நோய் இருக்கும், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே சக்கர நோய் இருந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அந்த குழந்தை முதல் 3 மாதத்துலேருந்து குழந்தையோட உறுப்புகள்லாம் உருவாகும். ஸோ அந்த சக்கர நோய் அளவு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த உறுப்பெல்லாம் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஏற்கனவே சக்கர நோய் இருந்தால் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த HbA1c சொல்கிறத வந்து 6.5 வச்சுட்டு ப்ரெக்னென்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏற்கனவே இப்போ டயபெட்டிஸ் இல்லாமல் ப்ரெக்னென்சி அப்போ தான் டயபெட்டிஸ் வருதுன்னா யூஸ்வலாக மைல்டாக தான் இருக்கும். நம்ம உணவு முறையிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். சில சமயம் உணவு முறையில் கண்ட்ரோல் பண்ணாமல் போனால் குழந்தைய அஃபெக்ட் பண்ணலாம். பட் இதுக்கும் தகுந்த முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கலாம், குழந்தைய பாதிக்க இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம். இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து இந்த சக்கர நோயின்றது வந்து நம்ம ஹெரிடிட்ரியா, அதாவது ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மிச்சவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பற்றி. ஸோ இதுலேயே Type 1, Type 2 இருக்குது. ஸோ Type 1, Type 2 வந்து அப்பா அம்மாவுக்கு இருந்தால் மிச்சம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்டு இதை தவிர மோடின்ற ஒரு வெரைட்டியும் மைட்டோகாண்ட்ரியல் டயபெட்டிஸ்ன்ற ஒரு வெரைட்டியும் இருக்குது. ஸோ இந்த ஜீன் இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் இல்லை முன்னோர்களுக்கு இருந்தால் அடுத்த உள்ள ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் இது வந்து மொத்தத்தில் டயபெட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம காமனாக பார்க்குறது Type 2 diabetes தான். Type 2 diabetes ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இந்த ஜீன் எஃபெக்டோட நம்ம வாழ்க்கை நடைமுறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது என்விரான்மெண்ட் அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் சொல்கிறது. ஸோ நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறோம், சாப்பாடு முறைகள், இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஜெனட்டிக் ஜீன் ஒரு ரீசனாக இருந்தாலும் வாழ்க்கை நடைமுறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம மாற்றினா டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம்.